நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தெலங்கானா சட்டப்பேரவை கட்டிடத்தின் மேற்கூரையை இடித்து நொறுக்குவோம் என்று தெலங்கானா பாஜக மாநில தலைவர் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலங்கானா தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திர நிஜாம்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் சட்டப்பேரவை இயங்கி வந்தது. அக்கட்டிடம் சிதிலமடைந்து அதிக அளவில் சேதமடைய தொடங்கியதால் புதிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்டுவதற்கான திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவித்தார். சுமார் 600 கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளையும் கொண்ட கட்டிடமாக அதனை கட்ட முடிவு செய்தார். 2019 ஆண்டில் இக்கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாலும் கொரோனா பரவல் காரணமாகவும் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. நீதிமன்ற தடை நீங்கிய நிலையில் கொரோனா பரவல் குறைந்த பிறகு கட்டிடம் கட்டும் பணிகள் வேகமாக நடைபெற்றது. ஹுசைன் சாகர் ஏரியின் அருகே சுமார் 7 லட்சம் சதுர அடியில் 7 மாடிகள் கொண்ட கட்டிடமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்திற்கு அண்ணல் அம்பேத்கரின் நினைவாக டாக்டர் அம்பேத்கர் தெலங்கானா மாநில சட்டப்பேரவை கட்டிடம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனை பிப்ரவரி 17 அம்மாநில முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இக்கட்டிடத்தின் வடிவம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பாக குகட்பள்ளியில் நடைபெற்ற பேரணியில் பேசியுள்ள தெலுங்கானா பாஜக மாநில தலைவர் பந்தி சஞ்சய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தெலுங்கானா பவனின் மேற்கூரையை இடிப்போம். இது தாஜ்மஹாலின் வடிவத்தை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது. நாங்கள் அதை இடித்துவிட்டு தெலுங்கானாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்ற வகையில் மறுவடிவம் செய்வோம். தெலுங்கானாவில் நிஜாம்களின் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். முகலாயர்கள் காலத்து தெருக்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு இந்திய முறைப்படி பெயர் மாற்றி வருகிறது மத்திய பாஜக அரசு. டெல்லி ராஜபாதையை கர்தவ்யாபாத் என்றும், அலகாபாத்தை பிரயாக்ராஜ் என்றும், பைசாபாத்தை அயோத்தியா என்றும், முகல் கார்டனை அம்ரித் உத்யான் என்றும் பெயர் மாற்றம் செய்தது. இந்த நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேற்கூரையை இடிப்போம் என்று பாஜக தலைவர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தாஜ்மஹால் கேசிஆர் கட்டி சச்சிவாலயம் கட்டி இம்மே பாதிக்கு அப்ப எப்படி பிரச்சனை చేస్తాడు రాణి అన్న భారత జనతా పార్టీ ప్రభుత్వం ఏపరదా ఆ డూములు ఊల్చేస్తాం పక్క ఊల్చేస్తాం డూములు ఆ సచివాలయం అనేది తెలంగాణ సంస్కృతికి అనుగుణంగా భారతీయ సంస్కృతి అనుగుణంగా సచివాలయం సవరి మొత్తం రూపం కొత్త రూపం తయారు చేసి ఆ డూములను ఊల్చేస్తాం పక్క తెలంగాణ సంస్కృతి ఉట్టిపడే విధంగా భారతీయ సంస్కృతి ఉట్టిపడే విధంగా ఆ సచివాలయాన్ని మార్చమన్న విషయాన్ని ఈ సందర్భంగా తెలంగాణ రాష్ట్ర ప్రజలు వివరిస్తున్నాం. తప్పకుండా ప్రగతి భవన్ ప్రజా దర్బార్ గా చేస్తాం. ఎట్టి పట్టులో ఈ మార్పులు జరగాలంటే, రామరాజ్యం రావాలంటే, పేదల రాజ్యం రావాలంటే భారతీయ జనతా పార్టీ కోటేనండి.